ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா ஜாவா பார்த்தா பேச போறோம். ஜாவான்றது ஒரு சாஃப்ட்வேர் இல்ல, நான் சொல்ல வர்றது ஜாவா பைக் கம்பெனி பார்த்தா பேச போறோம். JAWA அப்படின்ற ஒரு பைக் கம்பெனி. ஸோ அதை பார்த்தா பேச போறோம். இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு இன்ஜினியரிங் இருந்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஒரு பைக் கம்பெனி எப்படி ஒரு தூரம் வந்தது, ஆரிக்கு ராயல் என்ஃபீல்டுக்கு நிகர எப்படி இது இருக்கு அப்படின்றது எல்லா விஷயத்தையும் இதை பத்தி பேசுவோம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போனோம். இது என்னோட சேனல், அதாவது பாத்தீங்கன்னா நான் உங்க பிளசன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, ஜாவா கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னா பிரான்சிஸ் ஜான்செக் அப்படின்ற ஒரு யூரோப்பியன் தான் இந்த ஜாவாவோட ஃபவுண்டர். இவர் வந்து எப்ப பிறந்தாருன்னா 1878 செக்னோவாஸ்கியால புகமேரன் ஒரு டிஸ்ட்ரிக்ட வந்து பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருக்காரு. நல்ல ஒரு சின்ன வயசு நல்லா படிக்கிறாராகவும் ஒரு ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்டாவே இருக்காரு இவரு. நம்ம இந்தியாவுக்கு தான் வந்து ஆட்டோமொபைல்ஸ் வர்றது வந்து ரொம்பவே லேட் ஆச்சு. ஆனா ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரி யூரோப்பியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ஆட்டோமொபைல்ஸ் வந்து நல்லாவே எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சது. எப்போனா 1860s 1850s வந்து பயங்கரமா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இப்படி அவர் எமர்ஜ் ஆன நேரத்துல தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. ஆட்டோமொபைல் என்தூசியாஸ்டாவே என்தூசியாஸ்டாவே இருக்காரு. தன்னோட மேற்படிப்பு அவர் வந்து எங்க படிக்கிறாருன்னா பராகுன்ற இடத்துல வந்து படிக்கிறாரு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து தன்னோட வேலையை வந்து எங்க பாக்கிறாங்கன்னா கோல்பென் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியில வந்து வேலை பாக்குறாரு. தன்னோட 21 இந்த வேலையை வந்து இந்த கம்பெனிக்கு போய் அவர் வந்து சேர்றாரு. தன்னோட 23 கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு அவர் வந்து டெவலப் ஆறாரு. அந்த நேரத்துலதான் அவரோட முதல் காதலிய வந்து அவர் வந்து சந்திக்கிறாரு. எல்லாரோட வாழ்க்கையிலும் முதல் காதல் இருக்கிற மாதிரி இவரோட வாழ்க்கையிலும் முதல் காதல் வந்து இருந்திருக்கு. எப்பனா எந்த நேரத்துல அப்படின்னா தன்னோட வீட்டுல இருந்து தன்னோட கம்பெனிக்கு வந்து மோட்டார் சைக்கிள் வந்து கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர் போற இடத்த ரோட்ல இருந்து ரைட் சைட்ல வந்து ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வந்து கார்ல இருந்து வந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த அப்பா தான் வந்து அந்த காரை வந்து டிரைவ் பண்ணிருந்தாரு. தெரியாம வந்து பிரான்சிஸ் ஜானசிக் மேல வந்து இடிச்சிட்டாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து பிரான்சிஸனுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. அப்பவே அவர் பேதா வந்து ஒரு லவ் ஆகி அவங்க வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவர் நல்லாவே உழைச்சிட்டு வந்தாரு, நல்லாவே சம்பாதிச்சாரு. ஆனா ஒரு 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 குறிப்பிட்ட டைம்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாளா நமக்கு இவங்களுக்கே வேலை செய்யறது அப்படின்னு யோசிச்சு தன்னோட 31 அந்த வேலையை விடுறாரு. விட்டுட்டு அவரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறாரு. ஒர்க் ஷாப் என்னதுன்னா ஒரு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், இல்ல மெக்கானிக்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு இன்ஜினியர் ரிப்பேர் பண்றதாகட்டும், இவரு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறாரு. நல்லாவே அதுவும் போயிட்டு இருக்கு. இவர் ஒர்க் ஷாப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்க பேட்டன்ட் வந்து போட ஆரம்பிக்கிறாரு. பேட்டன்ட் என்னன்னா, நீ ஒரு விஷயத்த வந்து புதுசா செய்யறேன்னா அந்த விஷயத்த நான் தான் வச்சிருக்கேன், இதுக்கு எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அப்படி ஒரு காப்பிரைட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் வந்து பேட்டன்ட் அப்படின்வாங்க. சோ இவர் வந்து எக்கச்சக்க பேட்டன்ட் வந்து போட ஆரம்பிக்கிறாரு. நிறைய போட்டாரு, 60 கிட்ட போட ஆரம்பிச்சாரு. ஒரே வருஷத்துல 60 பேட்டன்ட் வந்து போடுறாரு. அந்த புதுசா வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு, பயங்கரமா டெவலப் ஆக ஆரம்பிக்கிறாரு. சோ இவரோட இந்த இவரோட இன்ட்ரெஸ்டோ இவரோட பேட்டன்சி அப்படின்ற விஷயத்த பார்த்து வேர்ல்டு வார் ஒன் அப்பதான் அந்த நேரத்தை வந்து வர ஆரம்பிக்குது. சோ அப்போ அப்படி உள்ளவங்க வந்து ஜெர்மனோ இட்டாலியன் சைடோ வந்து யூரோப்பியன் சைடு வந்து இவங்களுக்கு கூப்பிட்டு எங்க வேர்ல்டு வார் ஒனுக்காக நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எங்களோட வார்க்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு வலுக்கட்டையமா பிரான்சிஸ் ஜானசருக்கு பிடிச்சி இவர் வந்து வேர்ல்டு வார் ஒன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிதான் ஆகணும் சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா பிளாக் கிரனேட் மாடல் 21 அப்படின்ற ஒரு கிரைண்டர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவர் அந்த கிரைண்டர் தான் வந்து இந்த அந்த காலத்துல ஒரு பெரிய கிரைண்டர் கூட சொல்லலாம். பயங்கர எக்ஸ்ப்ளோசிவ் பவர் உள்ளது. அப்படி ஒரு அதுக்கு ஒரு பேட்டன் போட்டு கண்டுபிடிச்சாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேர்ல்டு வார் 1 முடியுது. சோ இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து யோசிக்கிறாரு, நம்ம ஏன் ஒரு மோட்டார் சைக்கிள் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாரு. இவரு யோசிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிள் அவர் வந்து டிசைன் பண்ணாரு. ஆனா அதுக்கு ஒரு என்ஜின் வேணும்ல, அந்த என்ஜின் அவரை டிசைன் பண்ண முடியல, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. சோ அவர் வந்து என்ன பண்ணா பேண்டரர் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி என்ஜின் டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவரு வந்து ஹெல்ப் பண்ணாரு. சோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச கம்பெனி தான் ஜாவா. இது ஜான்றது பாத்தீங்கன்னா ஜான்செக் அப்படின்ற ஸ்டார்டிங் உள்ள ஜாவும் பேண்டரர்ல உள்ள ஸ்டார்டிங் உள்ள பாவும் அதை சேர்த்துதான் ஜாவா. அந்த ஒரு நேம் வந்து இப்படிதான் வந்து வந்திருக்கு, இப்படிதான் வந்து ஆரம்பிச்சிருக்க கம்பெனி. ஃபர்ஸ்ட் 1927 அவர் விட்ட முதல் பைக் என்ன தெரியுமா, ஜாவா 500cc பைக் விட்டுருக்காரு. பயங்கர பவர் உள்ள பைக். அப்பவே அவர் வந்து பாத்தீங்கன்னா 500cc வந்து ஒட்டி விட்டுருக்காரு. எப்பனா 1927 விட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் பைக், ஜாவோட ஃபர்ஸ்ட் பைக் 500cc விட்டுருக்காரு. அப்பவே இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து டாமினாரோ
இந்த ஆமினார் வந்து 400cc போட்டுருக்கு, நிஞ்சாதான் பயங்கர காஸ்ட்லி. அப்பவே அவர் வந்து 500cc பயங்கர சீப்பா போட்டுருக்காரு. சோ ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் அது. அப்பவே பயங்கர கிட்ட அந்த மாடல் வந்து ஜாவா தான் பயங்கர யூரோப்பியன் சைட்ல பயங்கரமா வந்து ஃபேமஸ் ஆகுது, நல்லாவே பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இது போயிட்டு இருக்க நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, வேர்ல்ட் வார் டூ மூவ் ஆரம்பிச்சிச்சு. வேர்ல்ட் வார் டூ வந்ததுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, இவரோட இந்த மோட்டர் சைக்கிள் விற்பனை, இவரோட பேட்டன்சியை பார்த்து மறுபடியும் வந்து இட்டாலி அந்த யூரோப்பியன் சைட்ஸ் எல்லாம் வந்து அந்த யூரோப்பியன் கதை யூரோப் பகுதியில் சண்டை போடுறவங்க வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணி தாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அப்பதான் வந்து ஏர்கிராஃப்ட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து அவர் வந்து டிசைன் போட்டாரு, இன்ஜின் டெவலப் பண்றது, ஜெனரேட்டர் டெவலப் பண்றது, டர்பைன் டெவலப் பண்றது, எல்லாமே இவர்தான் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த காலத்துல வேர்ல்ட் வார் ஒன்னுக்கு வேர்ல்ட் வார் டூக்கு இவர்தான் மிகப்பெரிய ஒரு இதாவே இருக்காரு. சோ இதுதான் இப்படி வேர்ல்ட் வார் டூ போயிட்டு இருக்க நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா, 1940s அவர் வந்து ஒரு இயற்கை மரணம் வந்து அடைகிறாரு. 1940s வந்து அவர் வந்து இறந்து போறாரு. ஆனா இங்க இறந்து போனதுக்கு அப்புறமா தான் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸும் சரி, அந்த கம்பெனியோட மேனேஜரும் சரி, நாங்க இந்த கம்பெனி நடத்துறோம் சொல்லிட்டு ஒரு பைக் வந்து ரிலீஸ் பண்றாங்க. என்ன பைக்னு பாத்தீங்கன்னா, ஜாவா 350cc 3.8 km/h. அது ரொம்ப கம்மி தான் சொல்லணும்னா, ரொம்பவே கம்மியான ஒரு இதுதான் சிசி எல்லாம். அதே 350cc அந்த அளவுக்கு இன்ஜின் கெப்பாசிட்டி, லிட்டர் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து கம்மியா தான் இருந்திருக்கு. சோ இது அந்த மாதிரி பைக் வந்து டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க, லான்ச் பண்றாங்க. அது வந்து 500cc வண்டி விட்டதோட பயங்கரமா வந்து ஹிட் ஆச்சு. 3 times 500cc எவ்வளவு வித்துச்சோ அதோட 3 times அதிகமாவே இந்த 350cc வந்து விற்க ஆரம்பிக்குது. பயங்கரமா டெவலப் ஆகுது. உலகம் முழுக்க ஜாவா 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 தான் அப்படி ஒரு இது இருந்தது. அப்போ வந்து இது ஜாவாக்கு முன்னாடி வந்து ராயல் என்ஃபீல்ட் வர ஆரம்பிச்சு. ராயல் என்ஃபீல்ட் தான் அப்போ வந்து கிங். ஆட்டோமொபைல் மோட்டர் சைக்கிள்ஸ்க்கு ராயல் என்ஃபீல்ட் தான் கிங் அப்படின்ற பேர் இருந்தது. ஆனா அந்த பேரை ஜாவா வந்து உரைச்சது. சோ இதுதான் ஜாவா வந்தது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் எது இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பைக் விட்டாங்க, எக்கச்சக்க பைக் விட்டாங்க, கார் விட்டாங்க, ஆட்டோமொபைல்ஸ் பெரிய ஒரு ரெவல்யூஷனே இந்த ஜாவா வந்து கிரியேட் பண்ணாங்க. சோ இதோட முடிஞ்சாலும், ஆனா இவங்க வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர விஷயத்தை பத்தி நான் பேசணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2000s என்னமோ வந்து ஜாவா வந்து இந்தியாவுக்குள்ள வந்து லான்ச் பண்றாங்க, தன்னோட கம்பெனி வந்து லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணி நிறைய வண்டிஸ் அவங்க நிறைய வண்டி சொல்றது என்னன்னா, வெஹிக்கிள்ஸ் வந்து எப்படின்னா, எப்படி வந்து ஜயோமி கீழ ரெட்மின்னு இருக்கோ அதே மாதிரி ஜாவா கீழ எஸ்ஜின்ற எஸ்டி அப்படின்ற ஒரு பிராண்ட்ல வந்து இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. ஜாவான்ற பிராண்ட் லான்ச் பண்ணலாம், எஸ்டின்ற பிராண்ட்ல வந்து அவங்க வந்து இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. ஜாவா கீழோட ஒரு சப் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பைக் கிட்ட 10-15 மோட்டர் சைக்கிள் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. எல்லாமே வந்து என்ன சார் பயங்கர ஹிட், நல்லாவே ஒரு ஹிட்டு சொல்லலாம். எஸ்டி இப்போ கூட நீங்க நம்மளோட அம்மாப்பா நம்மளோட ஃபாதர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்கீங்கன்னா எஸ்டின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. நான் கூட கேட்டு பார்த்தேன். சோ எஸ்டின்ற ஒரு பைக் வந்து நல்லாவே அங்க இந்தியாவில் ஃபேமஸ் ஆச்சு. ஆனா என்ன ஆச்சுன்னா, 2011 வந்து பயங்கரமா எக்கனாமி வந்து ஜாவா வந்து டிராப் ஆக ஆரம்பிச்சிச்சு. எங்கால இந்தியாவில வந்து என்ன ஒரு சில ரீசன்ஸ் அவங்க வந்து கரெக்டா ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ண முடியல, மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண முடியல. சோ அப்படியே அவங்க வந்து இந்தியாவில வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் எல்லாத்தையும் வந்து இழுத்து மூட்டாங்க. சோ இப்படி இழுத்து மூணாலும் இப்போ ரீசெண்டா 2017 வந்து மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஆனந்த் மகேந்திரா வந்து என்ன பண்றாருன்னா, நாங்க வந்து ஜாவா வந்து ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இல்ல ஜாவா ஒர்க் பண்ற மாதிரி அவர் வந்து ஜாவா டெக் ஜாவா இந்த கம்பெனி கேட்டு இந்தியா வந்து லான்ச் பண்றாரு. இப்பதான் ரீசெண்டா வந்து லான்ச் ஆயிருக்கு. நிறைய இடத்துல வந்து அந்த ஷோரூம்ஸ் வந்து இருக்கு. ரீசெண்டா இப்ப கூட அண்ணா நகர்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இப்படிதான் வந்து ஜாவா வந்து இந்தியாவுக்குள்ள வந்தது. இப்ப இப்ப கூட பயங்கரமா சேல்ஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் இப்ப ஜாவா வந்தா விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். சோ இதுதான் இப்போதைக்கு ஜாவா ஜாவாவோட ஸ்டேட். இப்போதைக்கு இவ்வளவு 1868 இப்போ வரைக்கும் வந்த ஹிஸ்டரி இதான் ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. கேவலமா இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். இப்ப நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு உங்களை வேற வீடியோ பாக்குறேன். ரொம்ப பேருக்கு வந்து ஃபேன் வரல. சோ நான் முடிக்கிற இந்த வீடியோவை, நாளைக்கு உங்களை வேற வீடியோ பாக்குறேன். Address by phone.